இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சிட்டு முகத்தை மூடிக்கொண்டு நீலிக் கண்ணீர் வடிக்கும் நர்சின் திருமுகத்தை பார்க்க முடியவில்லையே என்று தவிக்க வேண்டாம். கழுத்து நிறைய நகையணிந்து நகைக்கடை மாடல் போல காட்சியளிக்கும் இந்த சேச்சிதான் கொலை முயற்சி வழக்கில் சிக்கியுள்ள நர்சக்கா அனுஷா. கேரள மாநிலம் திருவல்லாப்புல்லு குளங்கரை பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவரின் மனைவி ஸ்னேகா. நிறைமாத கர்ப்பிணியான ஸ்னேகா என்ற பெண் பருமலா பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். குழந்தை பெற்றெடுத்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவரை மருத்துவமனை நிர்வாகம் டிஸ்சார்ஜ் செய்தது. இருந்த போதிலும் நிறமாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்யாததால் ஸ்னேகாவும் அவரது தாயாரும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் குழந்தைக்காக காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் மாலை சுமார் 5:30 மணி அளவில் நர்ஸ் ஒருவர் அவர்களது அறைக்கு வந்து ஸ்னேகாவுக்கு ஊசி போட வேண்டும் என்று கூறவே ஸ்னேகாவின் தாயார், அதான் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சே, இனிமே எதற்கு என் பிள்ளைக்கு ஊசி என்று கேட்டுள்ளார். அதற்கு நர்ஸ், இல்லை இல்லை, இன்னும் ஒரு ஊசி போட வேண்டி உள்ளது என்று கூறியவாறு ஸ்னேகாவின் கையை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடித்து ஊசியை குத்த முயன்றார். அப்போது ஊசியில் மருந்து இல்லாததை பார்த்த ஸ்னேகாவின் தாயார் உடனே சத்தம் போட்டு கத்தி உள்ளார். ஊசியினை ஸ்னேகாவின் கையில் வைத்து அழுத்துவதற்குள்ளாக சத்தம் கேட்டு வந்த மருத்துவமனை ஊழியர்கள் அந்த நர்ஸை மடக்கி பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புலிக்கீழு காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். முகத்தை மூடிக்கொண்டு வந்த அந்த பெண்ணை முகத்தை காட்டும்படி பெண் காவல் அதிகாரி கூற அழுது கொண்டே அந்த நர்ஸ் மறுத்தார். விசாரணை நடத்தியதில் அந்த பெண் காயங்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 அனுஷா என்பதும் டி ஃபார்ம் படித்துள்ள இவர் ஸ்னேகாவின் கணவர் அருணின் கல்லூரி நண்பனின் சகோதரி என்றும் கல்லூரி காலம் முதலே அருணை உறுதலையாக காதலித்து வந்ததும் தெரிய வந்தது. அனுஷாவை வேறு நபருக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் தனது கணவரை பிரிந்து அருணை தனது காதலில் வீழ்த்த முயன்றுள்ளார். அருணுக்கு ஸ்னேகாவுடன் திருமணம் முடிந்ததால் அவரது திட்டம் பலிக்கவில்லை. தொடர்ந்து அனுஷாவிற்கு 2 திருமணமும் செய்து வைத்துள்ளனர். அவரையும் பிரிந்த அனுஷா அடைந்தால் அருண் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். அவரது மனைவிக்கு குழந்தை பிறந்த விவரத்தை அறிந்த அவர் இந்த நேரத்தில் ஸ்னேகாவை கொலை செய்தால் அனாதையான குழந்தையை கவனிப்பது போல வீட்டுக்குள் புகுந்து அருணை தன் காதல் வலைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்டுள்ளார். நர்ஸ் போல சென்று மருந்தில்லாமல் வெற்று ஊசியை நரம்பில் செலுத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு ஸ்னேகா இறந்து விடுவார், கொலைப்பழியும் தன் மீது வராது என்று நயவஞ்சகத்துடன் அனுஷா செவிலியர் உடையை வாங்கி அணிந்து கொண்டு மருத்துவமனைக்குள் புகுந்து ஊசி குத்த முயன்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. முதலில் இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் ஸ்னேகாவின் கணவர் அருணுக்கு தொடர்பு இருக்குமோ என்று போலீசார் சந்தேகித்தனர். விசாரணையில் முழுக்க முழுக்க இது அனுஷாவின் தீராத ஆசையால் நிகழ்ந்த விபரீத செயல் என்பது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சதாம் மற்றும் மார்த்தாண்டம் அனீஷ்.